வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அதுவே போதும் கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபா சேலரி அது இல்லாமல் அலௌன்சஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ப்யூர்லி பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாகவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிடி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த இந்த உள்ள முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்க லிங்க்கையும் அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி அதில் சிக்னேச்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிணோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களுடைய பெயர் கேப்டல் லெட்டர்ஸில் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டில் உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க உங்களுடைய ஃபாதர் ஹஸ்பண்ட் கார்டியன் நேம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ரைட் பண்ணிடுங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய மீடியம் ஆஃப் ஸ்டடி எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த நகரம் அல்லது கிராமம் எதுவும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க முன்னுரிமை கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணிடுங்க நீங்கள் டெஸ்ட்ரிபியூட் விடவா அப்படிங்கிற மாதிரி அதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் முன்னுரிமை கேட்குறீங்கன்னு சொல்லி சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆம்னு கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க உங்களுடைய ரிலீஜியன் மதம் அந்த கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதோட நம்பரு எல்லாமே கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ப்ளேஸு டேட் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க ஓகேங்களா இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொ அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறதுமே ஒரு லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதோட ஆதார் கார்டு டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதோடய டீட்டெயில்ஸ் அதோடய ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எஸ்ஸி எஸ்டிக்கு மட்டும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஜெனரல் யூஆர் ஓபிசி டபுள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் ஆஃப்லைன்லையும் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பே பண்ணிட்டு அதோட ப்ரூஃப்மே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் சென்டிமீட்டர் அண்ட் சைஸ் இருக்கிற ஒரு போஸ்டர் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதையும் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேனேஜிங் டைரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன் கால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வெள்ளூர் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி ஈவினிங் நாலரை மணிக்குள்ள அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நேர்லேயும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் இல்லை கொரியர் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சிம்கோவில் இருந்து கொடுத்துருக்காங்க அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இதோட ஃபார்ம் தான் சிம்கோ ஸோ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஜெனரல் அண்ட் நியூயர்க்கு இருபத்தி மூணு ஓபிசிக்கு பன்னெண்டு எஸ்சிக்கு ஆறு எஸ்டிக்கு மூணு இடபிள்யூஸ் கேட்டகரிக்கு நாலு வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க அதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அண்ட் யூயர் இடபிள்யூஸ் கேட்டகரியாக இருந்தால் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அதாவது இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலரி பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் அப்படின்னு மூணு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மூணு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சாலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சலரி இருபதாயிரத்தி இரநூறுபா பேசிக் பே இது இல்லாமல் அலௌன்சஸ் இருக்கும் பன்னெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு இருபத்தாயிரத்து இரநூறுபா பேசிக் பே அது இல்லாமல் அலௌன்சஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறுபா பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலௌன்சஸ் இருக்கும் மொத்தமாக பதினாலு வேக்கன்சிஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் இயர்கிட்ட உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டென்த்து பாஸு ஐடிஐஏ டுவெல்த்து பாஸு ஸோ இந்த கேட்டகரியில் பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிங்க சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து பாஸ் பண்ணுவாங்க ஐடிஇ முடிச்சவங்க எனி டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்டர்வியூ ஸோ அந்த மூணு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட்டுக்குமே சேம் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸு அக்ரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு எஸ்சி எஸ்டினா டூ ஃபிஃப்டி அவங்கள தடுத்து மற்ற எல்லாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம் ஆன்லைனில் பே பண்ணுறீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சிம்கோ அக்ரி டாட் காம்கிற லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைனில் பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் பே பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கங்க இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா சிலபஸ் டீட்டெயில்ஸ் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஸோ மூணு போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிக்கிங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சிலபஸ் இன்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே பர்மனெண்ட்டான போஸ்டிங் தான் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளூரில் தான் இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது பர்மனண்ட்டான போஸ்டிங்கே கூட அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா ஸோ யாருமே மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது தெரிய வரட்டும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்